தலைப்புச் செய்திகள். உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் எளிமையான கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. 127 இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணியினர் வெற்றி பெற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து. சிறப்பான ஏற்பாடுகளுக்காக பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமருக்கு வாழ்த்து. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைப்பு. நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் மத்திய அரசு. பத்திரப்பதிவுத்துறை சேவைகள் வெளிப்படைத் தன்மையுடன் அமைய வேண்டும். வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளை உடனுக்குடன் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். இலங்கைக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழையால் 47 ஓவர்களாக குறைத்தது.